بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் உலூமுல் ஹதீஸ் என்ற ஹதீஸ் கலை குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். இதில் முகத்திமா இப்னு சலாஹ் அவருடைய நூலை அதை வரிக்கு வரி வாசித்து அதிலிருந்து ஹதீஸ்களை விதிகளை நம்ம அறிந்து வருகிறோம். அதில் முக்கியமான பயனுள்ள குறிப்புகள் என்று சொல்லி சில குறிப்புகளை அந்த நூலில் சொல்கிறாரு. ஒரு குறிப்பை பார்த்துட்டோம். இரண்டாவதாக ஒரு குறிப்பை அவர் சொல்கிறார். அதை வந்து சில முன் விவரங்களை அறிந்து கொண்டால்தான் இவர் இப்போ சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது குறிப்பை நம்ம சரியாக விளங்கி கொள்ள முடியும். அதற்காகத்தான் நம்ம என்ன செஞ்சால் இதை அப்படி நிறுத்திவிட்டு சில முன் குறிப்புகளை நம்ம சொன்னோம். அது அசானியத்து இரண்டாவது அப்படின்னு ஆரம்பிக்கிறார்ல, இந்த இதை நம்ம வாசிக்க வேண்டும். வாசித்து பொருள் செஞ்சோம்னு சொன்னால் அது நம்ம விளங்குவதற்கு சிரமமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அதை சில முன் விவரங்களில் அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய அர்த்தத்தை பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறார் என்று விளங்க முடியும். அதனால் சில முன் விவரங்களில் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஹதீஸுகளை வேறு ஒரு நூலிலிருந்து சுட்டு எழுதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து தங்களுடைய ஆசிரியரிடமிருந்து அந்த நூல் ஆசிரியர் வரைக்கும் கொண்டு போய் அதுக்கப்புறம் அந்த நூலில் உள்ளதை அப்படி காப்பி பண்ணி போட்டுருவாங்க. அதனால் அவங்க அந்த சனதை அவங்க ஆராய மாட்டாங்க. இப்படிப்பட்ட நூல்களும் இருக்கிறது என்று பார்த்தோம்ல. அதே மாதிரி இன்னொரு வகையான நூலும் இருந்தது, நூல்களும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. அவருடைய காலத்தில் அதிகமாக இருந்தது. அந்த நூல்களையும் பற்றி அறிந்து கொண்டால்தான் இவர் சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது குறிப்பு என்பது நமக்கு புரியும். இன்னொரு வகையான நூல்டா எது என்று கேட்டால், ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் தொழுகையின் சிறப்பு என்று ஒருத்தர் நூல் எழுத விரும்புகிறார்னு வைங்க, விரும்பினார்னு சொன்னால் அந்த தொழுகையின் சிறப்பை பற்றி உள்ள எல்லா ஹதீஸ் நூல்களையும் எடுப்பார். அந்த சனதோடு உள்ள நூல்கள் புகாரி முஸ்லீமு திருமதின்னு எடுப்பார். எடுத்து அதிலேருந்து இவர் தெரியக்கூடிய அந்த தேவையான ஹதீஸை எடுத்து இவர் ஒரு நூல் மாதிரி தயாரிப்பார். இப்படி தயாரிக்கும் பொழுது அதில் உள்ள எல்லா சனதுகளையும் வெட்டிடுவார். வெட்டிட்டு அந்த சஹாபி பேரை மட்டும்தான் சொல்வார். இப்படிப்பட்ட நூல்கள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த நூலாசிரியர்கள் சொல்கிறத வைத்து இவர் வந்து இந்த கிதாபில் வந்துருச்சு அதனால் சஹி அப்படின்னு முடிவெடுக்கலாமான்னா முடிவெடுக்க முடியாது. அதுக்கு உதாரணமாக ஒரு மூன்று நான்கு நூல்களை நம்ம பார்த்து விட்டு அப்புறம் இந்த அப்புறம் இங்கே நேரம் இங்கே வந்துட்டோம்னு சொன்னால் ஈஸியாக விலகும். அந்த நூல் என்னென்று கேட்டால், உதாரணமாக ரியாலூர் சாலிகின்ற நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. இது ஒரு ஹதீஸ் கிதாபு. இந்த ரியாலூர் சாலிகின்கிறவர் நவவி இமாம் அவர்கள் அதை தொகுத்த ஒரு நூல். இவரெல்லாம் அறிவிப்பாளர்கள் வரிசையோட நூல் தொகுத்த காலத்தில் உள்ளவரான்னா கிடையாது. அதனால் இவர் என்ன செய்வார்னு கேட்டால், அதாவது ரியாலூர் சாலிகின்னா சாலிகான ஆட்களுடைய பூங்கான்றது அர்த்தம், நல்லோர்களின் பூங்கா. அப்போ நல்லோர்கள் நல்லோர்களாக வாழ்வதற்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிற தலைப்பை எடுத்துக்கொண்டு அதுக்கு புகாரில் முஸ்லீமில் அவருக்கு தெரிஞ்ச நூல்கள் இருந்த நூல்களில் இருந்தால் எடுத்து அதி சேர்த்து கொண்டாந்து போடுவார். போட்டார்னு சொன்னால் அதில் வந்து எந்த அறிவிப்பாளரையும் சொல்ல மாட்டார். அந்த கடைசி அறிவிப்பாளர் சஹாபி இருக்காங்கள்ல, அவங்கள மட்டும்தான் சொல்லுவார். கீழே வந்து இது புகாரி முஸ்லீமில் உள்ளது, இது திருமதியில் உள்ளது, இது நசையில் உள்ளதுன்னு இப்படி போட்டுருவார். அப்போ இப்படியான ஹதீஸ் நூல்களும் இருக்கிறது என்பதற்கு உதாரணம் இந்த ரியாலு சாலிகின் உதாரணத்துக்காக வேண்டி. முதல் ஹதீஸை எடுங்க. இது முதல் ஹதீஸ். உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறது வந்து ரியாலு சாலிகின் என்கிற நூலுடைய முதல் ஹதீஸ். அந்த முதல் ஹதீஸில் அன் அமீரில் முமினீன அபி ஹப்ஸின் உமர் இப்னுல் ஹத்தாப், உமர் இப்னுல் ஹத்தாப் ஒளியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அது அடைமொழி கொடுத்துக்கிறார் அமீருல் முமினின் அபு ஹப்ஸ்லாம். அமீருல் மொமினின்னு சொல்லக்கூடாது. என்ன கேட்டால் வந்து அமீருல் மொமினுங்கிறது அது வந்து
அவர் வாழ்ந்த காலத்துக்கு தான் அமீர் முமினின். அவர் மூத்தா போறோம் அமீர் முமினின் இருக்க மாட்டார். அப்போ உமர் தான் இருந்தாலும் போடுறார். வான் அமீர் முமினின் அபி ஹப்ஸின் உமர். உமர் அவர்கள் அபு ஹப்ஸ் அவருடைய செல்ல பெயர். உமர் இப்னு கத்தாப் வழியாக அறிவிக்கப்படுகிறது. அப்போ அறிவிப்பா ஒரு ஹதீஸுடைய அறிவிப்பாளர் போடுறது அம்புட்டு பேரையும் போடணும்ல. இவர் உமர் சொன்னார்கள்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பேருடைய பேரை பற்றின குறிப்பு ஹத்தாப் இப்னு நுஃபைல் இப்னு அப்துல் உஸ்ஸா இப்னு ரியாஹ் இப்னு அப்துல்லா இப்னு குர்த் இப்னு ஜிராஹ் இப்னு அதி இப்னு காப் இப்னு லுவை இப்னு ஹாலிபில் குரஷி அல் அதவி ரலியல்லாஹுன்னு அவருடைய தாத்தா கொண்டு தாத்தா எல்லாத்தையும் சொல்லி உமர் வழியாகங்கிறார். ஒரு ஆள் பேர் தான் சொல்லியிருக்கிறார். அப்போ கால் அவர் சொன்னார் சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி சொல்ல கேட்டிருக்கிறேன் இன்னமல் அமால் பின்னியாத்துங்கிற ஹதீஸை எழுதுகிறார். இது எழுதிட்டு இந்த ஹதீஸை எழுதிட்டு கீழே இது குறிப்பிடுவார். ஒவ்வொரு ஹதீஸும் கீழே இப்படி நோட் கொடுப்பார். முத்தஃபக்குன் அலா சிஹத்திஹி, அதாவது முத்தஃபக்குன்னா ஒத்த கருத்து, இத்தஃபக்குன்னா ஒன்றுபட்டான். அப்போ முத்தஃபக்குன் என்றால் ஒத்த கருத்தில் அமைந்தது அப்படின்னு அர்த்தம். இந்த முத்தஃபக்குங்கிற வார்த்தை எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஹதீஸ் கலையில் புகாரியும் முஸ்லீமும் ஒரு ஹதீஸை பதிவு செஞ்சுருந்தாங்கன்னா அதுக்கு பேர் முத்தஃபக்குன் அலைஹி. ஒரு ஹதீஸ் இருக்குது, அது புகாரிலையும் இருக்குது முஸ்லீம்லேயும் இருக்கிறது. அப்படி இருந்தால் அதுக்கு என்ன பேர்? முத்தஃபக்குன் அலா சிஹத்திஹி அல்லது முத்தஃபக்குன் அலைஹி என்று சொல்வார்கள். அந்த சொல்லை வச்சு நம்ம என்ன விளங்கிறனே, இது வந்து புகாரி முஸ்லீமில் இருக்குது அப்படி இவ்வளோதான் சொல்கிறார். அந்த முத்தஃபக்குன் அலா சிஹத்திஹி இது சரியானது என்பதில் ஒத்த கருத்தில் இருவரும் இருக்கிறார்கள். இருவரும் தான் முத்தஃபக்குன்னா புகாரி முஸ்லீம் ரெண்டு பேரும் ஒத்த கருத்தில் இருக்கிறார்கள். அது முதல் தரவை பயன்படுத்துறதுனால முத்தஃபக்குன் அலைக்கு விளக்கம் அவர் கொடுத்துறாரு. ரவாஹு இமாமல் முஹத்திஸீன, முஹத்திஸீன்களுடைய இரு இமாம்களாகிய அபு அப்துல்லா முகமது இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் இப்னு அவர் பட்டதெல்லாம் அல் புகாரி அவர்களும், ஓ அபுல் ஹுசேன் இப்னு முஸ்லீம் இப்னு ஹஜ்ஜாஜ் இப்னு முஸ்லீம் குரைஷி நைசாபுரி அவர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஃபி ஸஹீஹைஹிமா, அவங்களுடைய இரண்டு ஸஹீஹிலை பதிவு செஞ்சுருக்கிறார்கள். அல்லதைன் ஹுமா அஸஹுல் குத்துபில் முசன்னபா, தொகுக்கப்பட்ட நூல்களில் மிகச்சரியான நூல்களாக இருக்கக்கூடிய அதில் இருக்குன்றார். இது இந்த முத ஹதீஸாக இருக்கனால அந்த முத்தஃபக்குன் அலைக்கு இப்படிலாம் வழக்கம் கொடுக்குறார். அடுத்தடுத்த ஹதீஸில் முத்தஃபக்குன் அலைகின்றார். இப்போ வந்து இந்த ஹதீஸ் இந்த கித்தாப்பில் உள்ளதுன்னு ஒன்று சொல்கிறார்ல, இது சரியாக தவறான இப்படி கண்டுபிடிக்கிறது. அவர் இன்னொரு நூல் மேலே போட்டு விட்டார். அப்போ இவர் சனதை கவனிக்கலை, அவங்க யாருங்கிறது கவனிக்கலை. புகாரியில் இருக்குது, புகாரிங்கிற ஒரு கித்தாப்லேருந்து எடுத்து எழுதியிருக்கிறாரு. ஓகே, சரி, புகாரி முஸ்லீமில் இருந்துருச்சுன்னா சரி, அதை அப்படி ஏற்றுக்கொள்ளலான்னு வைங்களேன். அவங்க வந்து ஆட்களை சரியாக இடை போட்டிருக்காங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம். வேறு வேறு நூல்கள்லேருந்து போடும்போது அப்படி தான் போடுவார். உதாரணமாக இது ஒன்றாம் ஹதீஸ் ஆச்சா, இது முத்தஃபக்குன் அலைஹி போட்டார் பாருங்கள். ரெண்டாம் ஹதீஸை பாருங்கள். இரண்டாவது ஹதீஸ் வந்து அன் உம்மில் முமினீன உம்மி அப்துல்லாஹி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா வழியாக அறிவிக்கப்படுதுங்கிறார். அப்போ ஆயிஷா வழியாகன்னா அவங்க வந்து அறிவிப்பாளர்னால் கடைசியாக வரக்கூடிய அறிவிப்பாளர். அதுக்கு முந்தி உள்ள எல்லாரையும் விட்டுடுறார். ஆயிஷா நாய் அறிவித்தார்கள்னு போடுறார். போட்டு காபத்துல்லாவோட கடைசி காலத்தில் யுத்தம் நடக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதை விளக்கிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு பாடத்துக்கு போக முடியாது. அதை சொல்லி முடிச்சுட்டு முத்தஃபக்குன் அலைஹி, இந்த முத்தஃபக்குன் அலைஹின்னு முடிக்கிறார். முத்தஃபக்குன் அலைஹின்னா இது வந்து புகாரி முஸ்லீமில் உள்ளதுன்னு அர்த்தம். எங்கெல்லாம் முத்தஃபக்குன் அலைஹின்னு போடுறாங்களோ அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒத்த கருத்தில் அமைந்த ஹதீஸ்னு அர்த்தம். ஒத்த கருத்துன்னா அந்த இந்த இருவருடைய ஒத்த கருத்து, உலகத்தினுடைய ஒத்த கருத்து இல்லை. முத்தஃபக்குன் அலைஹின்னா புகாரி முஸ்லீம் ரெண்டு பேரும் இதை தங்கள் நூலில் இப்படி பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஆனாலும் ஹாதா லஃபுல் புகாரி, இந்த வார்த்தைக்கு வார்த்தை எடுத்தால் இது புகாரியுடைய வார்த்தை, சில சின்ன வித்தியாசம் முஸ்லீமில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீ போட்டுறாரு. அப்போ ஒரு ஹதீஸை வந்து இப்படியும் தொகுத்தார்கள். இப்படியான ஹதீஸ் நூல்களும் இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸை வைத்து கொண்டு இது சரியாக தவறாண்டு முடிவெடுக்கலாமா, அந்த நோட்டை தான் இப்போ தர்றாரு. இப்னு சலாஹ் வந்து இது மாதிரி எழுதியிருக்காங்க, நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. சனதை பற்றியும் கண்டுக்கிறது கிடையாது, அறிவிப்பாளருடைய சரத்துகளை கண்டுகொள்வது கிடையாது, அவங்களுடைய அந்த ஹதீஸுடைய நிலையை கண்டுகொள்வது கிடையாது. ஒரு கிதாபில் இருக்க அப்படி சுட்டு சுட்டு போட்டுருவாங்க. போடும்போது கூட சனதை பூரா வெட்டி விட்டுருவாங்க, பக்கத்தை நிறைக்கும் இல்லையா. அதனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சஹாபாக்களோடு நிறுத்திடுவாங்க. இது வந்து ரெண்டாவது ஹதீஸ். இது மூணாவது ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் முத்தஃபக்குன் அலைஹின் போட்டாரா. மூணாவது ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிஷா, வான் ஆயிஷா ரலியல்லாஹுன்ஹான்னு ஆரம்பிக்கிறாரு. முடிவில் முத்தஃபக்குன் அலைஹி, இது வந்து புகாரி முஸ்லீம் உள்ளது அப்படின்றாரு.
அப்புறம் வந்து ஆறாவது ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், யார் அறிவிக்கிறா? உமர் இப்னு ஹத்தாப், அதாவது அப்துல்லா இப்னு உமர், உமருடைய மகன் அறிவிக்கிறதாக கொண்டு வர்றார். இப்னு உமர் கொண்டு வந்துட்டு கீழே சொல்கிறாரு, ரவாஹு திருமதி, இதை திருமதி பதிவு செய்திருக்கிறார்கள், ஒகால ஹதீஸுன் ஹசனுன், இது ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸ் என்று திருமதி சொல்லியிருக்கிறார் என்று அந்த திருமதியின் நூலையும் போட்டுறாரு. அந்த நூலில் அவர் என்ன நோட்டு கொடுத்தாரோ அதையும் எழுதிடுறார், சனதை நமக்கு காட்டலை. அடுத்து என்ன செய்கிறாரு, ஒரு ஒன்பதாவது ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உமர் அறிவித்ததாக சொல்கிறார். இதில் என்ன செய்கிறாருன்னா, ரவாஹு அபு தாவூதுன்றார். இது உதாரணம், இது பலவீனமான ஹதீஸ், அதுக்காக அதை எடுத்து போட்டிருக்கிறேன். ஆனால் இது பலவீனம் எப்படி கண்டுபிடிப்போம்? இது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒரு மனிதன் வந்து மனைவியை அடித்ததை குறித்து ஏன் அடித்தான் என்று கேள்வி கிடையாது, என்னத்துக்கு வேணால் அடிக்கலாம், காரணம் இல்லாமல் அடிக்கலாம்னு இது சொல்லுது. லா யூசாலு ரஜுலு, ஒரு மனிதன் விசாரிக்கப்பட மாட்டான், ஃபீமல் அரபம்ரா தகு, அவனுடைய மனைவி எதற்கு அடித்தான் என்று அல்லாட்ட கேள்வி கிடையாதான் என்று சொல்ல சொன்னாங்கன்னு வருது. இது வந்து பொய்யான செய்தி, ஆனால் ரியாலு சாலிகளில் இருக்குது. எப்படி இருக்கிறது? அபுதாவுதில் இருக்குன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம அபுதாவுதில் இருக்குன்னு இதை வச்சுக்கிட்டு சொல்வதாக இருந்தால், இவர் வந்து அபுதாவுது கித்தாபை நம்பி போட்டிருக்காரே தவிர, அந்த அறிவிப்பாளர்களுடைய தராதரம் என்ன, ஆய்வு செஞ்சு இதில் என்னென்ன அறிவிப்பாளர் வர்றாங்க, இதனால் இது சரியான ஹதீஸ் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் போட்டால் தானே நம்ம முடிவெடுக்க முடியும். இப்படி மட்டும் போட்டிருந்தாருன்னா, இந்த அபுதாவுதில் வந்திருக்குது அவ்வளோதான், அபுதாவுது ஒகைருஹு, மற்றும் பலரும் அறிவித்திருக்கிறார்கள்னு போடுறாரு. அபுதாவுதில் உள்ளது அறிவிப்பாளர் என்ன, மற்றும் பலருங்கிறதுடைய உள்ளது யார், அதனுடைய அறிவிப்பாளர்கள் என்ன, அதை கண்டுபிடிக்க இயலுமா? அப்போ இப்படியான நூல்கள் வர்ற ஹதீஸை வச்சுக்கிட்டு நம்ம பயான் பண்ணும்போது ரியாலு சாலிஹின் வருகிறதுன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா ரியாலு சாலிஹின்ங்கிறவங்கெல்லாம் வந்து சுட்டவங்க, சுட்டு சுட்டு எழுதுகிறவங்க. அப்போ வேறு நூல்களில் அதை சுடும்போது கூட சனதையெல்லாம் காலி பண்ணிட்டு சுட்டு போட்டாளுக்க, சனதை பூரா எடுத்து விட்டு என்ன செய்வாங்க, அந்த மத்தனையும் ஒரே ஒரு பேருக்கு பறக்கத்துக்கு சஹாபியை மட்டும் போட்டு நூலை போட்டு விட்டுருவாங்க. அப்போ இந்த மாதிரியான நூல்களில் ஒரு சஹீஹ் என்று முடிவு செய்வதாக இருந்தால், புகாரி முஸ்லீமில் இருந்தால் சஹீஹின்றலாம். ஏன்னா அவங்க நாங்கள் சஹீஹத்தான் வெளியிடுவோங்கிற கொள்கையில் உள்ளவங்க. மற்ற நூலாசிரியர்கள்லாம் சஹீஹானதையும் வெளியிடுவாங்க, சஹீஹ் இல்லாதையும் வெளியிட்டிருப்பாங்க. அப்போ கலந்து இருக்கும் பொழுது அந்த நூலில் வந்துருச்சு என்ற காரணத்தினால நம்ம என்ன செய்ய முடியாது, அதை சரிகன்ற முடியாது, நமக்கு இயலாது. அப்போ என்ன செய்யணும், இந்த ஹதீஸை குறித்து மற்றவங்க ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா சரியானது என்றோ லைஃபானது என்றோ, மற்ற முந்தி எழுதிய பண்டைய நூல்களில் இருக்குதான்னு பார்த்து தான் முடிவு செய்யணும் அப்படின்றது சொல்கிறார். இந்த குறிப்பில் இரண்டாவது குறிப்புடைய சாராம்சமே அதை தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, ஒரு நூலில் ஒரு ஹதீஸை வெளியிடுறாங்க, அந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் உள்ள நூலாக ஹதீஸாக இருக்குது, அதை நீங்கள் சஹீஹ்னு எடுத்துகிட்டு போங்க. ஏன்னு கேட்டால், புகாரி முஸ்லீம் சஹீஹ் வந்து அவங்க சஹீஹானது மட்டும்தான் வெளியிடுவதை கொள்கையாக வச்சுருக்கிறாங்க, இவர் சொல்லக்கூடிய கருத்து. அதே நேரத்தில் மற்ற நூல்களில் இருந்தும் வெளியிடுவார்கள், அப்படி வெளியிட்டார்களே. உதாரணமாக இந்த ஒன்பதாவது ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை வந்து தாவூது இப்னு யஸீத் அல் அவுதிங்கிறவர் ஒரு அறிவிப்பாளராக வருகிறார். இவர் பலவீனமானவர், அவருடைய உஸ்தாதாக வரக்கூடிய அப்துல் ரஹ்மான் என்பவர் லா யூரஃபு யாருன்னு தெரியாது என்றும் பண்டைய நூல்களில் அதை குறிப்பு எழுதியிருக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு இதை லைஃப்னு சொல்லலாமே தவிர, ரியாலுசலியில் வந்துருச்சு அதனால் சஹிஹு அதனால் லைஃப்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், இந்த ரியாலு சாலிஹினுடைய நூல் ஆசிரியர் என்ன செய்யலை, இந்த சனதை வந்து கண்டுகொள்ளவே கிடையாது. அவர் வேற ஒரு நூலில் இதை பார்க்குறாரு, இந்த நூலில் கூட நான் எடுத்து எழுதிட்டேன், மத நீ பார்த்துக்கிறேங்க அப்படின்னு போட்டு போயிடுறாரு. அப்போ இந்த ரியாலு சாலிஹின் போன்ற நூல்களில் சஹீஹ் அதாவது புகாரி முஸ்லீமுடைய ஹதீஸ்களும் இருக்கும், புகாரி முஸ்லீம் அல்லாத ஹதீஸ்களும் இருக்கும். இப்படிப்பட்ட நூல்களில் நீங்கள் புகாரி முஸ்லீம்னு போட்டிருப்பார்களே ஆனால், சாதாரண மக்கள் நீங்கள் சரியானது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இவர் சொல்கிறார், இப்னு சராக் புகாரி முஸ்லீம் அல்லாத மற்ற நூல்களில் இருப்பதை அவர் எழுதியிருப்பாரே ஆனால், ஒரு நூலில் குறிப்பிட்டிருப்பார்களே ஆனால், இந்த ஹதீஸை பற்றி வேறு வேறு நமக்கு முந்தி சென்ற அறிஞர்கள் என்ன மாதிரி விமர்சனம் வைத்திருக்கிறார்கள் என்பதை போட்டு தேடி பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அதுக்கு ஒரு முடிவுக்கு வாங்க, அந்த இதை போய் தேடுங்கிறார். அப்போ வந்து இது ரியாலு சாலிஹின் உதாரணத்தை காட்டிட்டேன்னா, அப்போ இதுக்கு எந்த சனதும் கிடையாது. அப்போ சனது இல்லாத ஹதீஸ்கள்லாம் தொகுக்கிறார், பார்க்குறார் கண்ணால் இப்னு சலாஹ். அப்போ இது மாதிரி நூல்களில் இருக்க ஹதீஸ் நூல்கிட்ட வெளியிட்டுறாங்க, பரவுது மக்கள்கிட்ட. எங்கடா இருக்குன்னு கேட்டால், ரியாலு சாலிஹினில் இருக்குன்னு பயன் பண்ணுறாங்க. அப்போ ரியாலு சாலிஹினில் இருக்கிறதுங்கிறத வந்து அவரே வேறு ஒன்று எடுத்துன்னு அவர் சொல்கிறாரு.
நீ எதுக்கு வந்து அவரை சொல்கிற மேற்கோள் காட்டுற, அவர் எதில் எடுத்தார் அதில் எடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஒன்று இன்னொரு நூலையும் பாருங்கள், உதாரணமாக இது ரொம்ப பிரபலமான நூல் மிஷ்காத். எல்லாம் ஹதீஸை போட்டு மிஷ்காத்துன்னு போட்டுருவாங்க. மிஷ்காத்துங்கிறவர் ஒரு அவர் சுட்டவர், சுட்டு ஹதீஸ் போட்ட ஆளுக்கில் அவர் ஒரு ஆள். சுடுறதுன்னா பிறருடைய அதி நூல்களிலேருந்து எடுத்து என்ன செய்வார், எழுதக்கூடிய ஒருத்தரை தவிர இவர் அறிவிப்பாளர்களை எடை போட்டு ஒருத்தரை ஆய்வு செஞ்சு ஒரு ஹதீஸை சரி என்று கண்டுபிடிக்கிற ஒரு ஆளா, அப்படி கிடையாது. உதாரணமாக இந்த மிஷ்காத் எப்படி இருக்கும்னு கேட்டால், சில ஹதீஸை முத்தஃபக்குன் அழகின்னு போடுவார். அந்த ஒன்றாவது ஹதீஸை போட்டிருக்கார், ஒன்றாவது ஹதீஸுக்கு தலைப்பு முத்தஃபக்குன் அழகின்னு போட்டார். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இது வந்து புகாரி முஸ்லீமில் இருக்குன்னு அர்த்தம். அது என்ன போடுறார், கீழே அன் உமருன்னு ஆரம்பிக்கிறார். அப்போ இதுதான் சனதா, உமருக்கு முந்தி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதையெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறார், உமருன்னு ஆரம்பிச்சிடுறாரு. ஆரம்பித்து எல்லாரையும் போல இந்த முதல் ஹதீஸை தான் போடுவாங்க. இன்னமில்லாமல் பின்னியார், எண்ணங்களை பொறுத்தான் செயல்கள்ன்று அவரை மாதிரி இவரும் அதை போடுறார். போட்டுட்டு கீழே என்ன செய்கிறார்னு கேட்டால், உண்மை குறிக்க மாட்டார், மேலே போட்டுருவார் முத்தஃபக்குன் அழகி, முத்தஃபக்குன் அழகின்னு போட்டிருந்தாங்கன்னா கீழே சில பிரிண்டில் வந்து இந்த ஹதீஸு கீழே முத்தஃபக்குன் அழகின்னு போடுவாங்க, சில பிரிண்டில் வந்து மேலே முத்தஃபக்குன் அழகின்னு போடுவாங்க. ஒரு ஹதீஸுக்கு மேலே தலைப்பாக அதை கொடுப்பாங்க, அல்லது இந்த ஹதீஸ் முடிகிற இடத்துல என்ன செய்வாங்க, முத்தஃபக்குன் அழகின்னு போடுவாங்க. அப்போ இந்த உள்ள முத்தஃபக்குன் அழகின்னு என்ன அர்த்தம், புகாரி முஸ்லீமுக்கு தான் இதை எடுத்து நீ பேசிக்க, இது நீ ஆதாரம்னு எடுத்துக்க. ஏன்னு கேட்டால், அந்த ரெண்டு அறிஞர்களும் சஹிஹானதை மட்டும்தான் வெளியிடுவோம், அவங்கள மீறி இருக்கலாம், அது பிறகு காரணத்தோடு தெரிய வந்தால் அது சொல்லிக்கலாம். சாதாரண மக்களாக நீங்கள் முடிவு செய்யும் பொழுது முத்தஃபக்குன் அழகின்றால் என்ன அர்த்தம்னா புகாரி முஸ்லீமில் உள்ளது, புகாரி முஸ்லீமில் உள்ளதுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கிறங்க அப்படின்ற ஒரு நோட், இந்த ரெண்டாவது குறிப்பு இருக்குல்ல, அந்த கருத்தையெல்லாம் சொல்லிவிட்டு வாசிச்சோம்னா தண்ணி மாதிரி உங்களுக்கு விளங்கும். இதைத்தான் சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இது புகார் மிஷ்காத்தில் முதல் ஹதீஸு. ரெண்டாவது ஹதீஸ் என்ன செய்கிறாருன்னா சஹீஹ்னு போடுறார். சஹீஹ்னு போட்டால் ரெண்டில் ஏதாவது ஒரு நூலில் இருக்கும், புகாரியிலேயே முஸ்லீம்லேயே இருக்கும், ரெண்டுலேயும் இருக்காது. ரெண்டுலேயும் இருந்தால் முத்தஃபக்குன் அழகி போடுவார், ரெண்டில் ஏதாவது ஒன்றில் இருந்துச்சுன்னு சொன்னால் சஹீஹ்னு போட்டுருவார். போட்டு என்ன செய்கிறாரு, உமர் இப்னு ஹத்தாப்னு சொல்லி இந்த ஜிப்ரீல் வருவாங்கள்ல பாடம் கேட்குற மாதிரி, இஸ்லாம்டா என்ன ஈமான்டா என்னன்ட்டு அந்த ஹதீஸை என்ன செய்கிறாரு, அவர் போடுறார். போட்டுட்டு அவ்வளோதான். இப்போ இந்த ஹதீஸ் சரியாக தவறானா நம்ம எப்படி முடிவு செய்கிறது, எந்த அறிவிப்பாளரையும் காண, இது முஸ்லீமில் உள்ளது அதனால் சஹீன் மட்டும், முஸ்லீம் புகாரில் இருந்தால் முத்தஃபக்குன்னு போட்டிருப்பார், முஸ்லீமில் மட்டும் இருந்ததுனால சஹீன் போட்டாரா, இந்த ஹதீஸ் சரியான்னு பார்க்க வேண்டியிருக்கு. ரியாலு சுனியனை வச்சுக்கிட்டு சஹி பேச முடியும், மிஷ்காத்தை வச்சுக்கிட்டு பேச முடியுமா, முடியாது. ஆனாலும் இந்த ஹதீஸும் இங்கே பேசலாங்கிறார். இப்னு சலாஹ் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இது முஸ்லீம்லேருந்து தான் எடுத்துருக்கிறாரு, அப்போ நீ என்ன செய்யலாம், அது சஹின்னு ஏற்றுக்கிறலாம், நீ சொல்லலாம்ன்றார். அதே மாதிரி வந்து இதுவும் அது அன் அபி உமாமான்னு போடுறார். அபு உமாமான்னு போட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ரவாஹ பூதாவுதுங்கிறார். இதை ஒன்றும் போடலை, குறிப்பே இல்லை, அவர் சஹீஹும் போடலை முத்தஃபக்கும் போடலை. அபு உமாமா அறிவிக்கிறாங்க, யார் அல்லாவுக்காக நேசிக்கிறானோ, அல்லாவுக்காக வெறுக்கிறானோ, அல்லாவுக்காக கொடுக்குறானோ, அல்லாவுக்காக கொடுக்க மறுக்கிறானோ, அவன் ஈமானை பூர்த்தி செய்து கொண்டான்னு வரக்கூடிய அந்த ஹதீஸை போட்டுட்டு என்ன நோட்டு கொடுக்குறாரு கீழே, ரவாஹு அபுதாவூத், இது அபுதாவூத் அறிவித்திருக்கிறார், அங்கேருந்து சுற்றுருக்கேங்கிறார். இப்போ இந்த ஹதீஸ் சரியா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, நபவி சொல்லிட்டார்ல, அவர் ரியாலு சானில் இருக்குல்லன்னு யார் மிஷ்காத்தில் சொல்லிட்டாங்கல்ல, அந்த ஹதீப் தப்ரீஸ் சொல்லிட்டார்ல, அதனால் அது வந்து சரிதான்ற கூடாது. அபுதாவுதை போய் நீங்கள் பாருங்கள், அல்லது அந்த இந்த ஹதீஸை பற்றி முந்த அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு இந்த ஹதீஸ் சரியில்லைன்னு காரணத்தோடு விளக்கியிருப்பாங்கள்ல, அங்கே போய் பாருங்கள், அதை பார்த்து உறுதி செஞ்சுட்டு தான் இதெல்லாம் பேசணும். புகாரி முஸ்லீமில் இருக்குன்னா நீங்கள் பேசிட்டு போங்க, மிஷ்காத்தை வச்சுக்கிட்டு மிஷ்காத்தில் இருக்குது மிஷ்காத்து ஆதாரம் காட்டினீங்கன்னா, மிஷ்காத்து எங்கேருந்து எடுத்தார், அவர் ஹதீஸ் நூலாசிரியர் கிடையாது, நீங்கள் செய்யலாம் இந்த காலத்தில் இதை வந்து நவவியும் அந்த மிஷ்காத் ஆசிரியர் தான் செய்யணும் அந்த வேலையை. இன்றைக்கி நான் ஒரு தலைப்பு எடுத்துகிட்டு என்ன செய்யலாம், புகாரில் ஒன்று முஸ்லீமில் ஒன்று எடுத்து போட்டுடலாமே, இதில் என்ன, இதில் எப்படி நம்ம சான்றாக மேற்கொள்வது, அவர் காலத்துக்கு பின்னாடியும் இது மாதிரி எழுதியிருக்கிறார்கள், அவர் காலத்திலையும் எழுதியிருக்கிறார்கள் இப்னு சலாஹுடைய காலத்தில். அப்போ இந்த மிஷ்காத்தில் எப்படி வரும்னு கேட்டால், புகாரி முஸ்லீமில் உள்ளது, புகாரியில் உள்ளது, அபுதாவில் உள்ளதுன்னு வருதுன்னு சொன்னால், அந்த ரெண்டையும் நீங்கள் ஏற்றுக்கிறங்க. அபுதாவில் உள்ளதை வச்சு நம்ம மிஷ்காத்தில் வந்துருச்சு, அவர் சரியானதுங்கிற தலைப்பில் கொண்டு வந்திருக்கிறாரு, அதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது. அவர் எதனால் சரின்றார்,
அறிவிப்பாளர் பார்த்தாரா இவர் நூல்களை நம்பி எழுதின ஆளாக இருக்காரா தவிர ஆய்வின் மூலம் சொன்னவராக இல்லை. அதனால் இதை எடுத்துக்கிற கூடாது அப்படிங்கிறத இந்த ரெண்டாவது நோட்டில் சொல்ல வர்றார். அதே மாதிரி பாருங்கள், இன்னொரு ஹதீஸை பாருங்கள். காசிம் இப்னு முகமது அறிவிக்கிறார் அப்படின்னு போட்டு என்ன செய்கிறார்னு கேட்டால் ஒரு ஹதீஸை போட்டுட்டு ரவாஹ் மாலிக்குங்கிறார். இது மொத்தாங்கிற நூலில் இருக்குது. மாலிக்குன்னா மொத்தாண்ட ஒரு புக் எழுதினார். அதில் உள்ள ஹதீஸை போடும்போது ரவாஹ் மாலிக்குன்னு போட்டுருவார். இப்போ மாலிக் இமாமுக்கு இந்த சனது எப்படி கிடைச்சி, இந்த ஹதீஸுடைய சனது என்ன, அந்த காசிம் யார்கிட்ட சொன்னார், அவர் யார்கிட்ட சொன்னாருங்கிற விவரம் அந்த கித்தாப்பில் இருக்கும், மொத்தாங்கிற கித்தாப்பில் இருக்கும். இவர் வந்து அதெல்லாம் வெட்டிட்டார், காசிம் அறிவித்தார்னு சொல்கிறார். அப்போ இந்த ஹதீஸ் சரியாக தவறான முடிவு செய்ய முடியுமான்னா நாம் முடிவு செஞ்சிடக்கூடாது. மிஸ்காத்தில் வந்து விட்டது, இவங்கள்லாம் ஆத்தண்டிக்கான ஆளுக்கு கிடையாதுங்கிறார். இந்த மாதிரி சொல்கிற ஆட்கள்னால் ஆத்தண்டிக்கான ஆளுக்கு கிடையாது, இவங்களே இன்னொன்று நம்பி எழுதுகிற ஆளுக்க, அடுத்த நூல்லேருந்து காப்பி எடுத்து எழுதுகிற ஆளுக்க. அப்போ அந்த நூலுக்கு பண்டைய நூலில் இருக்கும் பொழுது அந்த நூலையே சரியானதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த கொள்கை உள்ளவராக இருந்தார்னா நீங்கள் ஏற்றுக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த நூலில் வந்திருக்கிறது என்பதையே காரணமாக வைத்து நம்ம என்ன செஞ்சிருவோம், அது சகி ஆக்கிடுவோம், ஆக்க முடியுமானா ஆக்க முடியாது. இது மாதிரியான நூலே மிஸ்காத்தில் ஒரு நூல் இருக்காச்சா. அதுக்கடுத்து உதாரணம் மசாபிகன்னு ஒரு நூல். மசாபிகன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவர் வந்து புகாரி முஸ் ரெண்டாக பிரிச்சிருக்கார் ஹதீஸை. இவருடைய ஹதீஸ் மசாபிகன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்ஸிஹாஹ்ன்னு ஒரு தலைப்பு கொடுப்பார். அடுத்து அல் ஹிசான்னு ஒன்று கொடுப்பார். அழகிய ஹதீஸு, சரியான ஹதீஸ், அதாவது ஹசனான ஹதீஸு, சைஹான ஹதீஸ்னு கொடுப்பார். சிஹாகண்டா எதாவது சொல்லுவார்னு கேட்டால் புகாரி முஸ்லீமே சொல்லுவார். மற்ற ஹசான்னு சொல்வதாக இருந்தால் என்ன செய்வார், அந்த அவர் அடிப்படையில் பலவீனம் இல்லாத ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸ்ன்னு போடுவார். அப்படி போடுறதுக்குரிய உள்ளவராக அறிஞராக என்ன கலைவர் பிந்தி உள்ளால் இவர்லாம். இவரெல்லாம் வந்து அறிவிப்பாளர்களை இவர் என்னென்ன இடம் போட்டார், எந்த அறிவிப்பாளர் பார்த்தார், எதன் அடிப்படையில் அவர் ஹசன்ட்டு சொன்னார் அப்படின்னா அந்த ஆட்கள் சொன்னால் தானே தெரியும். குருட்டா மூக்கில் நம்மளை ஹசன்டாக ஏற்றுக்குருவோமா? அவர் என்ன செய்வார், சைஹான ஹதீஸுகள், ஹசனான ஹதீஸுகள்னு போட்டுருவார். சைஹான ஹதீஸ்னு புகாரி முஸ்லீம் போட்டுருவார். ஹசனான ஹதீஸுகள்னு வேறு வேறு நூல்களில் போடுவார். அது ஹசன்தை எப்படி முடிவு செய்வது, அறிவிப்பாளர் வச்சு முடிவு செய்யணும், அதை நம்மகிட்ட காட்ட மாட்டார். அவர் ஹசன் பார் நம்ம ஹசன் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உள்ளதாக இருக்குது. அப்போ அதை அவரே குறிப்பில் சொல்லிடுறார், சிஹாகண்டா இந்த அர்த்தம் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மினஸ் சிஹாஹி, சிஹாவுடைய ஹதீஸ்ன்னு போட்டு என்ன செய்கிறாருன்னா ஒன்றாம் நம்பர் ஹதீஸ் போடுறாரு. அந்த ஜிப்ரீல் வந்து பாடங்கற்க வருவாங்கள்ல அந்த ஹதீஸை போடுறார். வந்துக்கிட்டு ஈமான்டா என்ன, இஸ்லாம்டா என்ன, அது கேட்பாங்கள்ல அந்த ஹதீஸை போட்டுட்டு போயிடுறாரு. கடைசியில் வந்து பாருங்கள், கீழே எந்த கிதாப்னு போட மாட்டார், அவ்வளோதான். அதாவது அதுலேயாவது கித்தாப் பெரியாச்சும் போட்டாங்க. நவவிக்க அந்த ரியாலு சாலிஹின் மிஸ்காத்தில் வந்து இது புகாரில் இருந்து முஸ்லீம் இருக்கு போட்டாங்க. இவர் என்ன செய்யலைன்னா நான் சிகாகண்டா ரெண்டுலேயும் உள்ளது தான், அது எதில் உள்ளன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்படி போட்டுறாரு. இதுக்கு எந்த ஒரு நோட்டுமே இல்லை, இது சரியாக தவறான்னு கண்டுபிடிக்க இயலாது. அடுத்து என்ன செய்கிறாருன்னா ரெண்டாவது ஹதீஸ் போடுறாரு, ரவாஹ் அபூஹுரைரா அறிவித்தார் அப்படின்னு போடுறாரு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்த நோட்டுமே இருக்காது, அபூஹுரைரா அறிவித்தார் அவ்வளோதான். ஹிசாண்டு போட்டாரா, ஹிசாண்டு போட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் முஹாத் அறிவித்தார்கள் ஒரு ஹதீஸை போடுறாரு, அவ்வளோதான். இந்த கிதாபு இந்த ஹதீஸ் எந்த கிதாபில் இருக்குது யாருக்கும் தெரியாது, அவர் சொல்லலை. அதான் கித்தாப்பே சொல்ல மாட்டேங்கிறாரு. இது ஹசனான தரத்தில் உள்ள ஹதீஸ்னு இவர் முடிவு செஞ்சிட்டாராம். இவர் முடிவு செய்யலாம், அவருக்கு அதிகாரம் இருக்குது, செய்யலாம், தப்பு இல்லை. அது எப்படி செய்யணும் காரணத்தோடு சொல்லணும். நமக்கு இந்த அறிவிப்பாளர் வர்றாங்க, இவர் மீது குறை இல்லை, இவர் மீது குறை இல்லை, இவர் மீது குறை இல்லை, அதனால் இது ஹசன் அப்படின்னு சொன்னால் தான் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. உன்னையும் காட்டாமல் நான் முடிவு பண்ணிட்டேன் ஹசன் தாண்டா, அப்படி நாங்கள் ஏற்றுக்கிற தேவையில்லைங்கிறார். இப்னு சலாஹ் வந்து அப்படி ஏற்றுக்கிறாதியே. இந்த ஹதீஸை பற்றி வேறு நூல்களில் அந்த அறிஞர்கள் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. முந்தைய அறிஞர்கள் அந்த ஹதீஸ் ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் வந்து அந்த அஸ்மாவு ரிஜால் எழுதின அறிஞர்கள் வந்து இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களை பற்றி இந்த ஹதீஸை பற்றி பேசியிருப்பார்கள். அவங்களுடைய முடிவை அடிப்படையாக வைத்து நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு ஒரு பாடம் நடத்துகிறார். அடுத்து உதாரணமாக அந்த கன்சுல் உம்மாள்னு ஒரு ஹதீஸ் இருக்குது, நூல் இருக்குது. அந்த கன்சுல் உம்மாளுங்கிறது இதே மாதிரியான மிஸ்காத் மாதிரியான ஹதீஸ், பெரிய ஹதீஸ் நூல் இது. கன்சுல் உம்மாள் வந்து மிக மிக அதிகமான எண்ணிக்கையில் உள்ள ஹதீஸில் உள்ள ஒரு நூல். அந்த அறிவிப்பாளர்லாம் இல்லாமல் எழுதியிருக்காரு, அதே வால்யூம் வால்யூமாக ஓடுது, அவ்வளோ பெரிய கித்தாப் இந்த கன்சுல் உம்மாளுங்கிறது. அந்த கன்சுல் உம்மாள் என்ன செய்கிறார்னு கேட்டால் எந்த நூலில் வருதுன்னு சொல்லுவார், ஆளை சொல்வார். எப்படி சொல்வார்னு கேட்டால் எல்லாம் நோட்டு தான், உதாரணமாக அதை போட்டு பாருங்கள், அதுக்கு படம் போட்டிருக்கேன்ல கீழே வந்து எழுத்து வருதில்,
அபு தாவூதுன்னு போட்டால் தால்னு போட்டுருவார். இந்த தால் ஒரு ஹதீஸை போட்டு தாலை போடுவார் பின்னாடி. நம்ம விளங்கிக்கின்னு அபுதாவூதில் இருக்குண்டு. இந்த ஹே போடுவார், அது இப்னு மாஜான்னு விளங்கி. இது வந்து நம்மளே சொல்லலை, அவரே சொல்லிடுறார் முன்னுரையில். அபுதாவூது இப்னு மாஜான்னா ஹே போட்டுருவார். அபுதாவூது தயாலிசில் இருந்தால் அந்த தோயை போட்டு விட்ருவார். முஸ்னது அகமதில் இருந்தால் ஹயமீம் என்று போடுவார். அவருடைய மகன் எழுதுன அப்துல்லா இப்னு அகமது எழுதுனா இருந்தால் ஐன் மீம்னு போட்டுருவார். அப்துல் ரசாக் சன் ஆஃப் அப்துல் ரசாக்கில் இருந்தால் ஐன் பே அப்படின்னு போட்டுருவார். அதுக்கப்புறம் வந்து சயீதுபுன் மன்சூருடைய நூலாக இருந்தால் சுனனு சயீதுபுன் மன்சூர் அவருடைய கிதாபிலேருந்து சுட்டிருந்தார்னு சொன்னால் சாது போட்டுருவார். முசன்னஃப் இப்னு அபி சைபாவுக்கு சீனை போடுவார். அபு யாலாவுடைய முஸ்னத் அபு யாலாவுக்கு ஐனை போடுவார். தபுராணிக்கு தப்புன்னு போட்டுருவார். தபுராணின்னா அந்த ரெண்டு தப்புன்னு போட்டு விட்ருவார். தபுராணியுடைய ஔசத்து கிதாபாக இருந்தால் தஸ்ன்னு போட்டுருவார். தாரகுத்தினிக்கு கத்துன்னு போடுவார். அபு நயிம் ஹெல்லியாங்கிற கிதாப் இதனால் ஹெல்னு போட்டுருவார். பைஹக்கிக்கு காஃபு போட்டு விட்ருவார். ஷோபுல் ஈமானுக்கு வந்து ஹே பே போட்டுருவார். லோஃபா உக்கைலிக்கு வந்து ஐன் காஃபு போட்டுருவார். இப்னாதியுடைய காமிலில் இருந்தால் ஐன் தால் போடுவார். ஹத்தீப் தபரி அவர்கள் எழுதியிருந்தார்னா ஹே தொய் போட்டுருவார். இப்னு அசாக்கிர் எதுனா காஃப்ரே போடுவார். இந்த மாதிரி போட்டு ஆள் பேரை போட்டு இவர் இவருடைய நூல் அமைப்பு அப்படி இருக்கும். உதாரணமாக உன்னா ஹதீஸை பாருங்கள். இந்த உன்னா ஹதீஸ் வந்து ஈமான்கிற தலைப்பில் கொண்டு வந்திருக்கிறார். எந்த ஒரு அறிவிப்பாளரும் இருக்காது ஆரம்பத்தில், மெசேஜ் நேராக வந்துடும். உன்னாவது ஈமான்கிற தலைப்பில் உள்ள ஹதீஸாச்சா அன்துமின பில்லாஹி அல்லாவை நம்பணும் மலாயக்கத்தை நம்பணும்னு வந்துக்கிட்டே இருக்கும். சரி இது யார் அறிவிச்சா என்னென்னு கேட்டால் அது உண்மையில் கீழே இருந்தால் கொடுத்துட்டார். ஹப்புன்னு போட்டாரா, ஹப்புன்னா ஹப்புன்னா என்ன கொடுத்தாரு, பைஹக்கியுடைய அந்த ஷோபுல் ஈமானுக்கு போடுவோங்கிறாரு. ஹப்புன்னு இருக்குல்ல, இதுதான் இதுதான் குறிப்பு. அதில் எங்கே இருக்குதான், அன் உமர் 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 வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. உமர் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஷோபுல் ஈமானில் இருக்குது. இவ்வளவு தான் சொல்லுவார், வேறு எதுவும் சொல்ல மாட்டார். இது வந்து இப்னு அசாக்கிர்ங்கிற ஒரு நூலில் உள்ள ஒரு விஷயம். அப்போ வந்து அந்த ஷோபுல் ஈமான் பைஹக்கியில் அவர் என்ன சனது வச்சுருக்கிறாரு, அது சரியா தவறா இல்லையே, நம்ம கன்சுலுமாலில் வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா. கன்சுலுமான்கிற நூல் வந்து ரொம்ப பிரபல்யமான நூலாக போச்சு. மிஸ்காத்து பிரபல்யமான நூலாக போச்சு. ரியாலு சாலிஹின் பிரபல்யமான நூலாக போச்சு மக்கள்கிட்ட. அப்போ பிரபலமாகிடுச்சுங்கிறதுக்காக வேண்டிய அந்த நூலில் உள்ளது என்று சொல்லி ஆதாரம் காட்டி பேசலாமான்னா பேசக்கூடாது. அந்த நூலில் வந்து எங்கேருந்து எடுத்தார் அவர், அது அங்கே அதை சொல்லுங்க, அது சரியான்னு பாருங்கன்னு பார்க்கணும். அப்போ இது உமர் வழியாக சோபுல்யமானில் இருக்குன்ட்டார். அதே மாதிரி ரெண்டாவது ஹதீஸ் போடுறாரு மாரிஃபத்துபில் கல்வி அப்படின்னு போட்டு தப்புன்னு போட்டார். தப்புனா தபுராணி, இது எங்கே இருக்குன்னு கேட்டால் தபுராணியில் இருக்குது. யார் வழியாக இருக்குன்னா அலி வழியாக இருக்குது. இது அலி அலி அறிவிக்கிறாங்க, தபுராணியில் இருக்குது, தப்பில் தான் போடுவார். இது வந்து இவருடைய ஸ்டைல். யார் ஸ்டைலு, இந்த இப்னு அசா இவர் கன்சுல் உம்மால் நூலாசிரியருடைய ஒரு ஸ்டைல். அதில் எல்லா தலைப்புகளையும் ஹதீஸ்களை கொண்டு வருவார். அதில் என்ன போடுவார்னா எந்த நூலில் உள்ளதுன்னு கடைசியாக போடுவார், யாரிடமிருந்து அறிவிக்கப்படுதுன்னு போடுவார். அப்போ இப்படியான நூல்கள் இருந்தால் இந்த நூல்களில் வந்துவிட்டது என்று வைத்து கொண்டு நீங்கள் பேசாதீங்க. இவர் சொல்ல வர்றது இவர் முனுசலாக எது சொல்ல வர்றான், இந்த ரெண்டாவது குறிப்புன்றோம்ல, இந்த குறிப்பில் இதைத்தான் சொல்கிறார். இந்த பாயிண்ட்களையெல்லாம் இப்போ நான் சொன்னேன்ல, இந்த ரியாலு ஸ்டாலின் இப்படி இருக்குது, மிஷ்காத் இப்படி இருக்குது, சனதையே சுட்டு போடுவாங்க, சனது இல்லாமல் சுட்டு போடுவாங்க, அது அவங்களே சரியானதுன்னு தீர்ப்பளித்து போடுவாங்க, தீர்ப்பு இல்லாமையும் போடுவாங்க, பல மாதிரியாக தொகுத்துருக்குறாங்க. அதுகளில் இருந்து நீங்கள் ஹதீஸுகளை வந்து நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, சஹீஹ் லைஃப் ஆராய்வதற்கு எடுத்துக்கிறாதீங்க. எவை சனதோடு இருக்குதோ அந்த நூல்களில் இருந்து நீங்கள் எடுத்து அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து எடுக்கிறது தான் சரியான முறையாக இருக்கும்னு சொல்ல போகிறார். இப்போ உங்களுக்கு இந்த பாராக்கள் தெளிவாக விளங்கிடும். இப்போ நான் சொன்ன இந்த வாரம் சொன்ன இன்று சொன்ன இந்த குறிப்புகளும் சென்ற வாரம் சொன்ன அந்த குறிப்புகளையும் மனசில் வைத்து கொண்டு இவர் சொல்கிறதை வாசித்தோம் என்று சொன்னால் எந்த ஒரு நெருடலும் இல்லாமல் தெளிவாக நமக்கு விளங்கும். இந்த மெசேஜ் யாருக்கு இல்லையோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு புரியாது. இப்படியெல்லாம் நூல்கள் இருக்குன்ற விவரம் இருந்தால் தான் ஓஹோ இந்த மாதிரி நூல்களை பற்றி அவர் பேசுகிறாரு அப்படின்னு நமக்கு வழங்க முடியும். அந்த இப்போ என்ன செய்யலாம்னா நம்ம டைரெக்டாகவே அந்த இப்னு சலாஹுடைய அந்த இதுக்கு போயிடலாம். அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பாசானியத்து இதுதான் அடிப்படை. அதாவது ஃபாயிதா ஃபவாயிது முஹிமான தலைப்பு கொடுத்தார், முக்கியமான குறிப்புகள்னு போட்டார். அப்போ அல் ஊலாண்டு முதலாவது குறிப்புன்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சார், எந்த ஒரு ஹதீஸும் மிக சரியான சனது என்று சொல்ல முடியாது, ஒவ்வொரு அறிஞரும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்கிறார்கள். மிக சரிய சரியானது என்பதை சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் கிரேடு எது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு அறிஞர் ஒவ்வொன்றை சொல்கிறார்கள்ன்ற அந்த ஒரு குறிப்பை குறிப்பாக நமக்கு தந்தார்.
அதுல தந்ததுல இப்ப இரண்டாவது குறிப்பு என்னன்னா சானியது பயனுள்ள குறிப்புகள்ல இரண்டாவது குறிப்பு என்னவென்றால் அப்படின ஆரம்பிக்கிறாரு இப்ப நம்ம நாளைக்கு என்ன செய்யலாம் இத அப்படியே வாசிச்சு கொண்டுட்டே போலாம் உங்களுக்கு வந்து நெருடல் எல்லாமே விளங்கும் சொல்ல சொல்ல என்ன செய்யும் அவ இவர் இதத்தான் சொல்றாரு அப்படிங்கற இந்த மூணு நாள் பாடத்துடைய இது நேற்று நடத்தினதையும் போன வாரத்தில் நடத்தினையும் மூணை சேர்த்து வைத்து அறிந்து கொண்டு இந்த இந்த பாராவை படிச்சா தான் என்ன செய்யும் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு விஷயமாக விளங்கும் அதை நாளைக்கு பார்க்கலாம்.